இது 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 மாய பூமி, அழகிய விவசாய பூமி, உயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய் மடியன தாங்கும் பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவம் மற்றும் அதன் தேவைகள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எஸ் சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்கள் தரும் தகவல்கள் இரண்டாம் பகுதி. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. கொட்டில் முறையில் வெள்ளாடு வளர்த்து பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஆலங்குடி பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் ஏ தமிழ்ச்செல்வி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் திணை. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். மதுரை அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சாப்பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநிலத்தின் சராசரி வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க. கிராமப்புற மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு வெள்ளாடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேலும் குறைந்த இட தேவையில் கூடுதல் லாபம் பெறவும் வெள்ளாடுகளின் தீவன தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் இவ்வினங்கள் கொட்டகை முறையில் வளர்க்கப்படுகின்றன. அந்த வகையில் கொட்டில் முறையில் வெள்ளாடு வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஆலங்குடி பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் ஏ தமிழ்செல்வி அவர்கள் தரும் தகவல்கள். மொதல் மூணு ஆடு வாங்கியிருந்தேன். அது சரியான முறையில் பராமரிக்க முடியாததுனால இங்கே குன்றக்குடிய கேவிகேக்கு வந்தேன். அறிவியல் மையத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அந்த ட்ரைனிங்கில் எடுத்ததுக்கப்புறம் ஒரு குட்டியோட 10 ஆடு சேர்த்து வாங்கி 2 வருஷத்தில் 50 ஆடாக சேர்த்தேன். 50 ஆடு சேர்த்து ஒரு 25 உருப்படி விற்றுட்டு எனக்கு அந்த ஆட்டுக்கு வந்து சரியான முறையில் தீவனம் கொடுக்க முடியாதனால 4 ஏக்கர் வந்து லீஸுக்கு எடுத்தேன். லீஸுக்கு எடுத்து 1 ஏக்கர் வந்து சுழற்சி முறையில் தீவனம் போட்டிருக்கேன். அதை வந்து கொண்டு போய் ஆட்டுக்கு கொடுக்கறதுனால ஒரு நல்ல ஒரு பராமரிப்பாக இருக்குது. மாடு வச்சுருக்கேன், கோழி வச்சுருக்கேன், வெள்ளாமை வந்து கடலை போட்டிருக்கேன் ஒரு 75 சென்ட். 25 சென்ட் வந்து கத்திரி வச்சுருக்கேன். மீதி இருக்கிற இடத்துல வந்து கீரை போட்டிருக்கேன். அதை வந்து வாரத்துக்கு ஒரு 500 ரூபா 600 ரூபா ஒரு டெய்லி வருமானமாக எனக்கு கிடைக்கிது. அதை வந்து ஆர்கானிக் முறையில் செஞ்சுருக்கேன். இதை வந்து ஒருங்கிணைந்த பண்ணயமா இது பண்ணலாம். எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு ஆட்டிலேயே வருமானம் வந்து இனி வந்து இப்போ ஒரு வந்து 20 ஆடு வாங்குறதாக இருக்கிறேன். அதோட சேர்த்தேன்னா எனக்கு வந்து வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் 2 லட்சம் ரூபா ஆட்டில் மட்டுமே கிடைக்கும். அந்த 4 ஏக்கரில் வந்து கீரையே மற்றது எல்லாமே ஒரு நாளைக்கு 700 ரூபா மதிப்பீடு போட்டிருக்கேன். எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இதை பெரிய லெவலில் கொண்டு வரதாக இருக்கிறேன். வருஷம் வருஷம் இதை பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடுவேன். கேவிக்கை மூலியமாக எதா இருந்தாலும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அது மூலியமாக தான் நான் ஆர்கானிக் முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
ஒருங்கிணைந்த பண்ணையாக அமைக்கிறதுக்காக ஆடு கோழி மாடு எல்லாமே ஒருங்கிணைந்த பண்ணையாக கொண்டாந்து அமைக்கிறதுக்காக கேவிகே மூலமாக கேட்டு எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மாதமும் ட்ரைனிங் வந்துக்கிட்டு இருக்கேன். மேலும் விவரங்கள் பெற ஏ தமிழ்ச்செல்வி அவர்களை 0962646462 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை, மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை, பெறப்பட்ட மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி மக்காசோளம் இரவை மற்றும் மானாவரி பயிராக பயிர் செய்யலாம், மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் தக்க வடிகால் வசதி ஏற்படுத்தி கொள்ளவும், மேலும் காற்றின் அதிக ஈரப்பதம் மற்றும் மேகமூட்டத்தின் காரணமாக மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. அதற்கு முன்னெச்சரிக்கையாக மென்கோசெஃப் என்ற பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் நோய் வராமல் தடுக்கலாம். மாடுகளை குளக்கரைகளில் புதிதாக முளைத்த தாவரங்களை மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். இதனால் வரக்கூடிய துள்ளுமாறி நோயை தவிர்க்கலாம். மிதமான மழையுடன் 18 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் முட்டு கொடுக்கவும் மற்றும் கரும்பில் விட்டம் கட்டவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. குறுவை நெற்பயிரில் குருத்து பூச்சியின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு புரோபனோபாஸ் 50 EC மருந்தினை 400 மில்லி அல்லது கார்ட்ராப் ஹைட்ரோகுளோரைட் குருணைகளை ஏக்கருக்கு 6 கிலோ வீதம் சம அளவு மணலுடன் கலந்து இட வேண்டும். கலப்பின பசுக்களுக்கு குடிநீரில் அதிக அளவு எலக்ட்ரோலைட் மற்றும் வைட்டமின் சத்துக்களை கலந்து அளிக்க வேண்டும். செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு துள்ளுமாறி நோய் பாதிப்பை தவிர்க்க கன்று ஈனுவதற்கு 1 மாதத்திற்கு முன்பிருந்தே கால்சியம் டானிக் கொடுக்கலாம். காவிரி டெல்டா மாவட்டங்களில் எதிர்வரும் மிதமான மழையை பயன்படுத்தி சம்பா சாகுபடி செய்ய உள்ள நிலத்தினை உழுது தயார்படுத்தவும். நிலக்கடலை விதைத்த 3ஆம் நாள் பென்டிமெத்திலின் 1.3 லிட்டர் என்ற விகிதத்தில் மணலுடன் கலந்து இட வேண்டும். தற்போது எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி பருத்தி வயலில் ஏக்கருக்கு 1.25 லிட்டர் பென்டிமெத்திலின் என்ற களைக்கொல்லியினை தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 1-க்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் மிதமான மழையை பயன்படுத்தி மானாவாரியில் பயிர் சாகுபடி செய்வதற்கு ஏதுவாக நிலங்களை உழவு செய்து தயார் செய்யவும். வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் அதிக காற்றின் வேகத்தால் வாழைப்பயிர் சாயாமல் தடுக்க முட்டு கொடுக்கவும். தெற்கு மண்டலம் 2-க்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவும் பருவச்சூழலில் மாடுகளில் சப்பை நோய் தாக்குதலுக்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்நோய் காற்றின் ஈரப்பதம் கூடுதலாக உள்ள பகுதிகளில் உள்ள மாடுகளை பெரும்பாலும் பாதிக்கிறது. இதுவும் ஓர் மழைக்கால நோயாகும். நோய் அறிகுறிகள் தென்பட்டவுடன் மாட்டை பிரித்து தனியாக ஒதுக்குப்புறமாக வைத்து கண்காணிக்க வேண்டும். கால்நடை மருத்துவரின் உதவியுடன் உடனடியாக மருத்துவம் செய்ய வேண்டும். மழைக்காலத்திற்கு சுமார் 1 மாதத்திற்கு முன்பே ஒவ்வொரு ஆண்டும் மாடுகளுக்கு தடுப்பூசி போட வேண்டும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நீலகிரி மாவட்டத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் மழை நாட்களில் தண்ணீர் தேங்குவதை தடுக்க தோட்டத்தில் உரிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். வானம் மேகமூட்டமாக இருப்பதால் மலை காய்கறி பயிர்களில் பூஞ்சான் தாக்குதல் பரவுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மிளகு கொடியில் ஆகஸ்ட் மாதத்தில் இலைகளின் மீது 1% DAP கரைசலை தெளிப்பதன் மூலம் மிளகு பிஞ்சு உதிர்தலை தவிர்த்து அதிக விளைச்சலை பெறலாம். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மாவட்டங்களில் பருவமழை தொடர்ந்தாலும் பருவமழை மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக சிறு அளவில் நாமக்கல் மாவட்டத்தில் மழை தொடரும். இதனால் பகல் வெப்ப அளவுகள் குறைவாகவே நிலவும். காற்றின் வேகமும் மிதமாகவே காணப்பட்டு கோழிகளில் தீவன எடுப்பு இயல்பாகவே காணப்படும். மற்ற மாநிலங்களில் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் கொள்முதல் செய்யப்படும் தானியம் மற்றும் இதர மூலப்பொருட்களில் ஈரத்தன்மையும் பூஞ்சை நச்சுகளும் அளவிட்டு அதன் உபயோகத்தை முடிவு செய்ய வேண்டும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வைக்கோல் மற்றும் மக்காசோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்து பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். உழவர்கள் தங்களுடைய கறவை மாடுகளின் மடியை நன்றாக கழுவி மற்றும் உலர்த்தி பால் கறக்கவும். மேலும் பால் கறந்த பின்பு தூசி அதிகமுள்ள உலர் தீவனம் அளிப்பதை தவிர்ப்பதன் மூலம் மடிவீக்க நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். ஆட்டு கொட்டகையின் தரையை 3 அல்லது 4 அங்குல அளவு மண்ணை மாற்றுவதன் மூலம்
நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் நாட்களில் 45 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய் மற்றும் லவங்கப்பட்டை மரங்களில் மழை நீர் சேகரிக்க ஏதுவாக பாத்திகள் அமைக்கலாம். பாலித்தீன் ரெயின்கார்டை ரப்பர் மலத்தில் பால் வடியும் பகுதியில் மேல் பொருத்தவும். இதனால் மழைக்காலங்களில் பால் வெட்டலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் திணை. திணையின் சாகுபடி குறிப்புகளை காண்போம். பயிரிட ஏற்ற பருவம் மற்றும் ரகங்கள். செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதங்கள் பயிரிட ஏற்ற பருவங்களாகும். கோ 6 மற்றும் கோ 7 ரகங்கள் இப்பருவத்தில் விதைக்க ஏற்றவைகளாகும். விதையளவு. நேரடி விதைப்புக்கு 1 ஹெக்டருக்கு 12.5 கிலோ விதைகள் தேவைப்படும். இடைவெளி. செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நடவு செய்ய வேண்டும். உர மேலாண்மை. அடியுரமாக 12.5 டன் கொழு உரத்துடன் 44 கிலோ தழைச்சத்தும் 22 கிலோ மணிச்சத்தும் இட வேண்டும். அறுவடை. கதிர்கள் 80% முதிர்ச்சி அடைந்தவுடன் அறுவடையை மேற்கொள்ளவும். மகசூல். ஹெக்டருக்கு 1565 கிலோ தானியங்கள் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருள் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். குவிண்டாலுக்கு கம்பு, இதர ரகம், தேனியில் குறைந்தபட்சமாக 1720 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1780 ரூபாய்க்கும், துறையூரில் குறைந்தபட்சமாக 1730 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1840 ரூபாய்க்கும், நெல், ஏ, பொன்னி, ஆரணியில் குறைந்தபட்சமாக 1425 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1585 ரூபாய்க்கும், தேவகோட்டையில் குறைந்தபட்சமாக 1900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2100 ரூபாய்க்கும், நெல் ADT 43 செஞ்சியில் குறைந்தபட்சமாக 1547 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1707 ரூபாய்க்கும், உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக 1519 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1561 ரூபாய்க்கும், நெல், பொன்னி, கரூரில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2000 ரூபாய்க்கும், அவலூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக 2061 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2341 ரூபாய்க்கும், மணிலா, இதர ரகம், செய்யாறில் குறைந்தபட்சமாக 6199 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6640 ரூபாய்க்கும், வேடச்சந்தூரில் குறைந்தபட்சமாக 4500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5100 ரூபாய்க்கும், மிளகாய், சிவப்பு, மானாமதுரையில் குறைந்தபட்சமாக 7150 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7600 ரூபாய்க்கும், விளாத்திக்குளத்தில் குறைந்தபட்சமாக 4000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மதுரை அண்ணா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 54 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 44 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டொன்று 5 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும்,
புதினா 1 கிலோ 32 ரூபாய்க்கும் விற்பனையானது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 40 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 600 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 500 ரூபாய்க்கும், கனகாமரம் 1 கிலோ 500 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 250 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 250 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களின் விலை நிலவரம். தர்மபுரியில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 567 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 325 ரூபாய்க்கும், சராசரியாக 503 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 455 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 320 ரூபாய்க்கும், சராசரியாக 432 ரூபாய்க்கும், கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 560 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 425 ரூபாய்க்கும், சராசரியாக 503 ரூபாய்க்கும் விற்பனையானது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சாப்பட்டின் விலை நிலவரம். பல்முனை கச்சாப்பட்டு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 3400 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 3300 ரூபாய்க்கும், சராசரியாக 3339 ரூபாய்க்கும் விற்பனையானது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 25.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 59.2%, காற்றின் வேகம் மணிக்கு 4.8 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 22.5%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 27.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 0.6 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 430.5 கலோரி/சென்டிமீட்டர்2 ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 1095.4 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் 3 மணி நேரம் வரையிலும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகள் நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி. வணக்கம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யாருட்டு பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். வளர்ந்து வரும் நவீன வேளாண்மையில் வேளாண் இடுபொருட்களில் இரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் பெருமளவில் பயன்படுத்தப்படுவதால் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் அழிக்கப்பட்டு மண்ணின் வளம் பாதிக்கப்படுகின்றது. இதனை தவிர்க்க இயற்கையாக கிடைக்கும் இடுபொருட்களான தொழு உரம், வேப்பெண்ணெய், வேப்பம் பின்னாக்கு போன்றவற்றை பயன்படுத்தி தரமான மற்றும் நஞ்சில்லா மகசூலை பெறலாம். அந்த வகையில் இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவம் மற்றும் அதன் தேவைகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எஸ் சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்கள் தரும் தகவல்கள் 2ம் பகுதி இடம்பெறும். கால்நடை அறிவியல் மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பகுதி காட்டுப்பாக்கத்தில் இருக்குது. அது வெறும் கால்நடைகளுக்கு மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதையும் தாண்டி கால்நடைகள் மூலமாக கிடைக்கின்ற அந்த கழிவுப் பொருட்களை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அதன் மூலமாக இயற்கை முறையிலே இயற்கை எருவை பயன்படுத்தி
கால்நடை பராமரிப்பு துறையை சார்ந்தவர்கள் மிக அபூர்வமாக ஒரு இயற்கை வேளாண்மை இயற்கை எருக்களை கொண்டு கால்நடைகளிலிருந்து பெறப்படுகின்ற அந்த கழிவுப் பொருட்களின் மூலமாக ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் என்று சொல்லப்படுகின்ற கால்நடைகளுக்கு மட்டுமல்ல கால்நடைகளை இருந்து பெறப்படுகின்ற அந்த கழிவுகளின் மூலமாக இங்கே வேம்பு துளசி தூதுவளை இப்படி பல்வேறு மருத்துவ குணங்கள் மிக்க அந்த செடிகளை எல்லாம் பயிரிடுகின்ற ஒரு காட்சியை இங்கே நாம் காண இருக்கின்றோம். அப்படி பயிரிடுகின்ற பயிர்கள் எப்படி மக்களுக்கு விவசாய பெருவிடு மக்களுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றது என்பதனை எல்லாம் அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற நம்முடைய மருத்துவர் ஐயார் அவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் நண்பர்களே. டாக்டர் சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்களை சந்திக்கலாம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். டாக்டர் வணக்கம். நேரில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி சார். இந்த காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பிரிவாக இருக்கின்ற இதில் கால்நடைகளை மட்டும்தான் வளர்க்குறீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்லிட்டு ஒரு பரிச்சாத்த முறையில் ஒரு திட்டத்தை நீங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, அதனுடைய தலைவராகவும் இருக்கிறீங்க இல்லைங்களா துறையில். அந்த வகையில் பார்க்கும்போது ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்னங்க டாக்டர்? இந்த கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் முதுநிலை ஆராய்ச்சி நிலையமான இந்த காட்டுப்பாக்கத்தில் கால்நடைகள் குறித்த ஆராய்ச்சிகள் செய்வதற்கு தீவனத்தை நாங்கள் உற்பத்தி செய்கிறோம். அதுக்குள்ளே அடிப்படை தேவையான தீவனங்களை உற்பத்தி செய்திருக்கோம். இப்போ வந்து உலக அளவில் தீவனம்னால் கோஃபோர் பசுந்தீவனம் தலை தீவனம் மரவகை பயிர்கள் இது கூட நாங்கள் இப்போ வந்து மூலிகை பயிர்களையும் பயிர் செய்துக்கு வரோம். இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது இப்போ வந்து உலக அளவில் பெரும் புரட்சி ஏற்படுத்திகிட்ருக்கு. பல இடங்களில் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா உணவில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் போட்டுருவாங்க. சாப்பிட உணவாக இருக்கட்டும் உண்ணக்கூடிய பால் மற்ற இதிலெல்லாம் போடுறாங்க. இது ஏன் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக வருன்னு சொன்னால் முதல்ல இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் என்னன்னா நான் உங்களுக்கு அதை விளக்கலாம்னு நினைக்கிறேன். இயற்கை முறை வேளாண்மை இது ஒன்றும் புதுசு இல்லை, காலத்தின் சுழற்சியில் மாறி இருக்குது. நம்ம உணர்ப்பத்தியை பெருக்கிறதுக்காகவும் மக்கள் இந்த பூர்த்தி செய்வதற்காகவும் ரசாயன செயற்கை முறை உரங்களை நம்ம போட்டு பூச்சிக்கொல்லி மருந்துகள், ஏன்னா அது பயிர் வந்து விளைச்சலை கெடுக்கக்கூடிய பூச்சிகளை கொள்வதற்காக பூச்சிக்கொல்லிகள் இப்படி பல வகை கெமிக்கல்ஸ் ஊக்குவிகள் இதெல்லாம் போட்டதுனால அது உணவில் வந்து மக்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிற அளவுக்கு போயிட்டு நீங்கள் இடுகின்ற உரங்கள் வந்துட்டு நிலத்துக்கு போட்டு அது நிலத்தை பாதித்து செடிகளை பாதித்து பிறகு அது உற்பத்தி செய்கின்ற உணவுப் பொருட்களையும் பாதித்து உட்கொள்கின்ற நம்மளையும் பாதிக்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், எது முக்கியமோ அதுக்கு அது வந்து வேண வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போது இந்த இயற்கை முறையில் ஆர்கானிக் ஃபார்மிங்ன்றதில் நீங்கள் அந்த மருத்துவ குணங்கள் உள்ள மூலிகை செடிகளையும் வளர்க்குறீங்க, அது வந்துட்டு கால்நடைகளுக்கு பயன்படுத்த முடியுமா? அது வந்து இப்போது நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரோட்டோடைப் அல்லது ஒரு சிறிய அளவில் அதுக்கான தோட்டத்தை அமைச்சிருக்கோம், பண்ணையை அமைச்சிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து ஆர்கானிக் ஹெர்பல் ஃபார்மிங் தான் பண்ணியிருக்கோம். இதில் எங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா இந்த ஃபார்ம் வந்து பல ஆண்டு காலமாக இன்னும் இயற்கை சூழலை பராமரிச்சக்கூடிய ஒரு இடம்னு சொல்லியில் பெருமையும்படுறோம். காட்டுப்பாக்கம் பண்ணை இவ்வளோ சிட்டியில் மாற்றங்கள் வந்தால் கூட கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் சின்ன அளவு கூட மாற்றம் இல்லாத ஒரு அமைப்பு இடம்னு சொன்னால் இந்த இடம்தான். அந்த அளவுக்கு இது சுற்றுப்புற சூழலில் பாதிக்காதவனா அமைஞ்சிருக்குது. ஒரு எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்தால் கூட நீங்கள் செயற்கை உரம் பயன்படுத்துறதில்ல உங்களுடைய நிலங்களில் மற்ற சுற்றுப்புற சூழல் அதாவது பஃபரிங் ஜோன் சொல்லுவோம் அது கூட இதுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. அதனால் இங்கே இருக்க பயிரை கெடுக்கிற மாதிரி எந்த வகையிலையும் பொல்யூஷன்ஸ் வர வாய்ப்பில்லை. இதை இன்னும் மேம்படுத்த தான் நாங்கள் இந்த தீவனப்பயிர்கள் பசுந்தீவனம் அப்புறம் மரவகை தீவனங்கள் அப்புறம் லெகுமினஸ் ஃபாடர் இது எல்லாமே இயற்கை உரத்தை எரு போட்டு தான் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது
வளர்ந்து வருகின்ற வேகமாக வளர்ந்து வருகின்ற அந்த மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் பழைய நிலைக்கு பின்னோக்கி போகின்ற வகையில் ஒரு இயற்கை வேளாண்மை என்பதையெல்லாம் இந்த கால சூழ்நிலைகளுக்கு இந்த மக்கள் தொகைக்கு நிறைவாக ஆக்குகின்ற வகையில் அல்லது தன்னிலை எட்டுகின்ற வகையில் இந்த இயற்கை உரமிட்டு பயிர் செய்கின்ற முறை சரியான ஒரு நிலையை உதவிகரமாக இருக்குமான்னு சொல்லுங்களேன். மனித மேம்பாடு அல்லது மனிதனோட ஆரோக்கியத்தை வைத்து பார்க்கும்போது நமக்கு நீங்கள் சொன்ன கேள்விகள் எல்லாம் பின்னோக்கி தள்ளப்பட்டு விடும். இதில் வந்து உடனடியாக தேவையை பூர்த்தி செய்ய முடியுமானா கொஞ்சம் சிரமந்தான். இருந்தாலும் இதனால் வரக்கூடிய தீங்கை பார்க்கும்போது சில கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டு நம்ம இந்த முறை வேளாண்மை செஞ்சு நிச்சயமாக தேவையை பூர்த்தி செய்யலாம். அதில் ஒன்றும் எந்த குறையும் இல்லை. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்னார். உழன்றும் அதனால் தலை. ஆமாம், உழன்றும் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்னார். ஏரே இப்போ இல்லாம போயிட்டு இல்லைங்களா, மாடுகளே இப்போது இந்த காலகட்டத்தில் உழவுக்கு பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இல்லைங்களா, அறுதியான நிலையில் டிராக்டரை கொண்டு உழுகின்ற சூழ்நிலையில். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு மாடுகளை வளர்த்து நாம் அதனுடைய சாணங்களை எருவாக்கி பயன்படுத்துகின்ற சூழ்நிலை தள்ளப்பட்டு இல்லாத நிலையில் நீங்கள் மீண்டும் அந்த நிலைக்கு வருவது உங்களுடைய அந்த இலக்கு எட்ட முடியும்னு நீங்கள் நம்புகிறீங்களா? இந்த காலச்சக்கரத்தில் சிவிலைசேஷன் நாகரிகம் வளரும்போது சில மாற்றங்கள் வருது. ஆனால் இட்ஸ் எ சைக்ளிக்கல் ப்ராசஸ், திருப்பியும் அதுக்கு தான் வரும். திருப்பியும் இனிமேல் சொல்ல முடியாது. இப்போ உழவில் மாடை வச்சு உழவு பண்ணுற இதுக்கு பயிர் விவசாயத்தில் கிடைக்கிற வருமானம் அதிகமாகும் போது, அதுக்குடைய மார்க்கெட் அதிகமாகும் போது எல்லாருமே இதுக்கு வந்துடலாம். எல்லாமே பணம் வருமானத்தை பொறுத்து தான் எல்லா செயல்பாடுமே இருக்குது. அன்றைக்கி இந்த மாதிரி மெக்கானைஸ் பண்ணும்போது உற்பத்தி செலவு குறைஞ்சி போனதுனால போனாங்க. இப்போது ஆர்கானிக் ஃபார்மிங்னால ஆரோக்கியம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லும்போது மருந்து செலவு பண்ணுறது போல் இது அதிகமாக காசு கொடுத்துட்டு இந்த இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்கிற மனப்பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. மண்புழு மக்கிய உரத்தெல்லாம் சாப்பிட்டு குதிர எச்சந்தான். அது இதை சாப்பிட்டு அது உள்ளே போக போக மண்புழு உரத்தொட்டியில் மேல் பகுதியில் இது இருக்கும். இதை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மண்புழுக்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதுக்கான வகைகளை மண்புழுக்கள் போட்டு நம்ம அந்த வெர்மி கம்போஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதையும் நாங்கள் ஆர்கானிக் ஃபார்மில் உரமாக பயன்படுத்துகிறோம். ரொம்ப நன்றிங்க. மேலும் விவரம் பெற டாக்டர் எஸ் சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்களை 0905-00-12-50-01 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில், NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 25/8/2017 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க நாட்டு கோழி குஞ்சு உற்பத்தி செய்து பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை வீரபாண்டியபுரம் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் தாவர பகுதியில் கினியாப்புல் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கரூர் வேளாண் அறிவியல் மையத்தின் செயல்பாடுகள் குறித்து கரூர் மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் டாக்டர் ஜே திரவியம் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.